கட்சி ஊழியராக தன்மமானவர். தொடர்ச்சியாக அவருடன் தொடர்பு என்பது கடைசி வரைக்கும் நீடிக்கக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்பட்டது. ஒரு அவருடைய அறுபது எழுபதுகளில் இயக்கம் சார்ந்து வந்த எல்லோரும் அப்பொழுது இத்தகைய செயல்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருந்த ஒரு தருணத்தில் அது ரொம்பவும் ஒரு தொடக்க காலத்தில் அது ஒரு தீவிரமான போராட்டமாகவும் காவல்துறையினுடைய தொடர்ச்சியான கண்காணிப்புகள் தாக்குதல்கள் ஆகியவற்றை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு போராட்டமாகவும் தான் இருந்தது. அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் தோழர் சந்தாரையை பொறுத்தமட்டில் அவருடைய தந்தையும் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பாரம்பரியத்தில் வந்தவர். குறிப்பாக அவர் அருகிலுள்ள புதுவை ஆட்சி விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டு அப்பொழுதே பல்வேறு விதமான தாக்குதல்களுக்கெல்லாம் ஆட்பட்டவர் அப்படிங்கிறதெல்லாம் அவர் ஒரு பேட்டி ஒன்றில் அவர் சொல்லியிருந்தார். அப்படியானவர் ஒரு குடும்பத்தில் பிறந்தவர். தொடர்ச்சியாக அவருடைய காலகட்டத்தில் எழுச்சியாக இருந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபட்டு பிறகு அந்த காலகட்டத்தில் இந்தியா பூராவிலும் ஒரு பெரிய எழுச்சியை ஏற்படுத்திய இந்த நக்சல்வாத இயக்கத்தில் அவர் இணையக்கூடிய நிலைகள் ஏற்படுகிறது. அதை தொடர்ந்து அவர் செயல்பட்டது என்பது மட்டுமல்லாமல் இறுதி வரைக்கும் அவர் அந்த பேட்டியில் சொல்றாரு கிட்டத்தட்ட ஒரு 37 முறை அவர் 37 முறை 24 முறைகளோ 34 முறைகள் அவர் காவல்துறையால் அழைத்துச் செல்லப்பட்டு விசாரிக்கப்பட்டிருக்கிறார். காவல்துறையில் அதுவும் இந்த மாதிரியான வழக்குகள் எப்படி விசாரிக்கிறார்கள் என்பதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். அதிலும் ஒரு சந்தர்ப்பத்தில் 24 நாட்களுக்குள் அவர்கள் வந்து காவல்துறையினுடைய கஸ்டடியிலே அவரை விசாரித்திருக்கிறார்கள். அப்படியான சந்தர்ப்பங்களில் எல்லாம் உறுதியாக நின்று போராடியவர் அவர். அதுக்கு பிறகு இந்த இயக்கம் என்று எவ்வாறெல்லாம் சிதைந்து பல்வேறு துண்டுகளாக ஆகியிருக்கக்கூடிய நிலையும் ஒரு புதிய அரசியல் போக்கு ஒன்று தமிழகத்தில் மட்டுமல்லாமல் இந்தியாவில் இன்னும் சொல்லப்படலாம் உலகளவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் ஒன்றும் ஏற்பட்டது. அதனூடாக பல்வேறு செயற்பாடுகளில் எல்லோரும் நாங்கள் எல்லோருமே கூட இப்பொழுது இங்கே வந்து இருக்கக்கூடிய பலரும் கூட நாங்கள் அங்கு இருந்த இந்த மக்கள் யுத்த குழுவில் ஒரு ஆதரவாளராக இருந்த போதிலும் கூட எங்களும் உறுப்பினர்களாகலாம் இல்லாதது வெளிப்படுத்து வேறு வகைகளில் செயல்படக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்பட்டது. இதில் அந்த நக்சல்வாதி இயக்கம் என்பது உருவான அந்த காலகட்டம் என்பதும் அதற்கு முந்தைய இந்த சூழலும் உலகளவில் என்னமா இருந்துச்சு அப்படிங்கிறது நம்ம வந்து சந்தித்து பார்க்க வேண்டிய ஒன்று. பேராசிரியர் கல்யாணி அவர்கள் சொல்லும் பொழுது கூட அவர் இங்கே ஏற்கனவே இருந்த இடதுசாரி இயக்கங்கள் வீழ்ச்சி அடைந்து அந்த இடத்தில் திமுக ஒரு பெரிய அளவில் வளரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதற்கு அவர் ஒரு குறிப்பிட்ட காரணத்தை சொன்னார். அதாவது கம்யூனிஸ்டுகள் தேசிய பிரச்சனையை கணக்கில் எடுத்துக்கொள்ளாதனுடைய விளைவு இவர்கள் தேசிய பிரச்சனையை கணக்கில் எடுத்துக்கொண்டு செயல்பட்டதனால் அவர்கள் பக்கம் மக்கள் ஈர்ப்பது என்பது நேர்ந்தது என்பதை அவர் குறிப்பிட்டார். அது வேண்டுமானால் ஒரு காரணமாக எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் அது மட்டுமே ஒரு காரணம் என்பதாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. நாம் வந்து கொஞ்சம் அந்த உலக வரலாற்றை கவனித்து பார்த்தால்தான் உலகளவில் ஏற்பட்ட சில மாற்றங்களை நாம் வந்து பார்க்கணும். உலகளவில் இந்த 40கள் 45 1950 இந்த காலகட்டத்தில்தான் இரண்டாம் உலக யுத்தம் நடந்தது. அதுக்கு பிறகு உலகம் பூராவிலும் நீங்கள் ரஷ்யாவில் ஏற்கனவே புரட்சி அமைந்திருந்தது, இதில் ஒரு சீனாவிலும் புரட்சி கிட்டத்தட்ட வெற்றி பெறக்கூடிய நிலை இருந்தது. அடுத்த சில ஆண்டுகளில் வெற்றி பெறக்கூடிய நிலை என்பது ஏற்பட்டது. பல நாடுகள் தொடர்ச்சியாக கிழக்கு நாடுகள்லாம் ஒரு புரட்சியோட பாதையை சென்று அங்கெல்லாம் இணைந்தது. இப்படியான அதே போல இந்தியா போன்ற நாடுகள் பாகிஸ்தான் அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய இலங்கை போன்ற நாடுகள்லாம் சுதந்திரம் அடையக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்பட்டது. ஆக உலகளவில் ஏற்பட்ட ஒரு மனநிலை எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா ப்ராப்ளம்ஸுமே ஒரு செட்டிலான ஒரு காலகட்டம். இனிமேல் நாம் வந்து நாட்டினுடைய வளர்ச்சி மற்றும் இப்படியான விஷயங்களில் மக்களுடைய முன்னேற்றம் என்ற ரீதியில் தான் நாம் செயல்பட வேண்டுமே ஒழிய நாம் பெரிய அளவில் அரசுகளை எதிர்த்து போராடுவது
அந்த போராட்டத்தில் மிகவும் தீவிரமாக இருந்து நாம் சிறைகளை நிரப்புவது என்பதற்கெல்லாம் இனி காலமில்லை என்பது போன்ற ஒரு சிந்தனை உலக மட்டத்தில் எல்லா மட்டங்களிலுமே ஏற்பட்டது. ஒரு எடுத்துக்காட்டுவதை நீங்கள் பார்க்கலாம். அறிஞர் அண்ணா அவர்களுடைய இந்த அவருடைய தம்பிக்கு எழுதிய கடிதங்கள் அது கிட்டத்தட்ட ஒரு 16-17 தொகுதிகளாக வந்திருக்கின்றன. அவர் காஞ்சி பத்திரிகையில் அவர் தொடர்ச்சியாக எழுதி இப்படி காஞ்சி பத்திரிகை இருந்த பிறகு ஒரு மற்ற பத்திரிகையிலும் எழுதி மற்ற கிட்டத்தட்ட 16-17 தொகுப்புகளாக வந்திருக்கின்றன. ஒவ்வொரு கடிதமும் ஒவ்வொரு இதழில் வருகிறது. அந்த ஒவ்வொரு இதழிலையும் அந்த கடிதங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து 25-30 பக்கங்கள் அளவுக்கு அந்த கடிதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கடிதத்தை நீங்கள் வாசிக்க பார்த்தீங்களா, உண்மையிலேயே வார்த்தைகள் எந்த அளவுக்கு விரைவு செய்யப்பட்டது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமையும். அதாவது ஒரு 2 வரியில் சொல்லக்கூடியதை ஒரு 10 வரியில் சொல்வதாக அவருடைய எழுத்து முறை என்பது அமைந்திருந்தது. அதில் ஒரு குறிப்பான கட்டுரை என்பது குறித்து நான் மிக விரிவாக ஒரு ஆய்வு கட்டுரை வந்து எழுதியிருக்கிறேன். அது வந்து தம்பி மனைவி மகிழ்ந்தது என்பது அந்த கட்டுரையுடைய தலைப்பு. தம்பி மனைவி மகிழ்ந்தது என்ற கட்டுரை அவர் எப்போ எழுதுறாருன்னா, அவர் எந்த கட்சியிலிருந்து விலகி வந்தாரோ அந்த திராவிட இயக்கம் தந்தை பெரியாருடைய தலைமையில் ஒரு மிகப்பெரிய அரசியலமைப்பு எதிர்ப்பு போராட்டத்தை அறிவித்திருந்த காலகட்டம் அது. அப்படி அறிவித்து சிறை நிரப்பு போராட்டத்தில் யாராவது ஒரு பெரியாரிடம் ஒரு பழக்கம் உண்டு, எவ்வளவு பேர் சிறையில் நாளை போராட்டத்தில் கலந்து கொள்ளப் போகிறார்கள், எவ்வளவு பேர் சிறை தடுப்பு போராட்டத்தில் ஈடுபடப் போகிறார்கள் என்பதையெல்லாம் பெயருடன் பட்டியல் அவர் வெளியில் வந்திருப்பது வழக்கம். அப்படியான பட்டியல் வந்து கொண்டிருந்த சமயத்தில் அண்ணா அவர்கள் இந்த கடிதத்தில் எழுதுகிறார். அந்த கடிதத்தை வந்து நீங்கள் மிக விரிவாக அவர் சொல்கிறார். இதெல்லாம் வந்து நாம் வந்து ஒரு பெரிய ஒரு போராட்டம் நடத்தி இந்த நாடு சுதந்திரமடைந்திருக்கிறது. இன்று நம்முடைய நாட்டினுடைய தேசிய கொடி என்பது உலக பூராவிலும் பறந்து கொண்டிருக்கிறது. ஐநா சபையினுடைய தேசிய கொடி பறக்கிறது. இப்படியான ஒரு காலகட்டத்தில் நாம் வந்து கொடியை எரிப்பது, நம்முடைய அரசு சட்டத்தை எரிப்பது என்பதெல்லாம் இன்று வந்து தேவையில்லாத ஒரு விடயம். தந்தை பெரியார்களுடைய இந்த செயல்பாடுகள் என்பது நமக்கு உடன்பாடு இருக்க முடியாது. அதாவது ஒரு தேசத்தை கட்டமைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் வந்திருக்கிறோம். அந்த காலகட்டத்தில் பெரும் போராட்டங்கள் தீவிரமாக நம்மை ஈடுபடுத்திக் கொள்வது என்பதெல்லாம் தேவையற்ற ஒன்று. எனவே தம்பி நீ மனைவி மகிழ்ந்து மனைவியோடு மகிழ்ச்சியாகிறது, பிள்ளைகளை நன்றாக படிக்கவை, இதுதான் அந்த கட்டுரையினுடைய சாராம்சமான கருத்துக்கள். இது வந்து நான் ஒரு கட்டுரை எடுத்துக்கொண்டு சொல்கிறேன். நீங்கள் அந்த 15 தொகுதிகளையும் பார்த்தீங்களானாலே அந்த தன்மை தான் அது மொத்தமாக இழைவிடும். அப்படியான ஒரு காலகட்டத்தில் இங்கே இவர்கள் கம்யூனிஸ்டுகள் நடத்திய அது சிபிஐ சிபிஐ எம் சிபிஎம்எல் எல்லாமே ஒன்றாக இருந்த காலகட்டம். அப்பொழுதுதான் இங்கே போராட்டங்கள் நடந்து நம்ம நல்ல கண்டு போன்றவர்களாம் 15-14 வருஷம் சிறையில் இருக்கக்கூடிய எல்லாமே, மாயாண்டி பாதை போன்றவர்கள் அப்படி இடப்படக்கூடிய எல்லாமே, 5 பேர் சேலம் சிறையில் தூக்கிலிடப்படக்கூடிய ஒரு சிலை, இப்படியான ஒரு நிலைக்கு இந்த அரசியலுக்கு வந்து ஒரு பெரிய மக்கள் ஆதரவு என்பது இல்லாமல் போன ஒரு சூழ்நிலையில் அன்றைய மக்களுடைய நாடி துடிப்பை கணக்கில் எடுத்துக்கொண்டு செயற்பட்ட ஒரு அரசியலாக திமுகவுடைய அரசு இருந்தது என்பதையும் நாம் வந்து புரிந்து கொள்வது என்பது ரொம்பவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அப்படியான சூழலில் தான் இன்னும் கூட ஒரு புரட்சி சாத்தியம் என்கிற நம்பிக்கையுடன் நக்சல்வாதி இயக்கம் வந்தது வெடித்தது. அதிலும் சிபிசிபி போன்ற கட்சிகள் ஒரு தேர்தல் பதவியை தேர்ந்தெடுத்து அந்த பதவியூடாக அவர்கள் செயல்பட்டதில் ஏற்பட்ட ஏமாற்றங்கள் என்பது அவர்களுக்கு இதில் ஒரு தூண்டுதலாக அமைந்தது. ஆனாலும் நான் முன்பு சொன்ன இந்த ஒட்டுமொத்தமான ஒரு தேசத்தை கட்டமைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது, எல்லா இடங்களிலும் விடுதலை பெற்றுவிட்ட ஒரு சூழல் இருக்கிறது, இந்தியாவும் பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறது என்பதான ஒரு மனநிலை ஒரு மக்கள் மத்தியில் உருவாகி இருக்கக்கூடிய கட்டத்தில் நக்சல்வாதி இயக்கம் என்பது ஒரு பெரிய புரட்சிகரமான இயக்கமாக உருப்பெற்று வெளிவருவதற்கு இது முடியவில்லை. மிக எளிதாக இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களால் அடக்கி ஒடுக்கப்படக்கூடிய ஒரு சூழல் தான் ஏற்பட்டது. அந்த நிலையிலும் இந்த கருத்துக்களை கணக்கில் எடுத்துக்கொண்டு போராடக்கூடியவர்களாக தியாகம் செய்யக்கூடியவர்களாக இதில் எத்தகைய இழப்புகள் வந்தாலும் எத்தகைய ரிஸ்க்குகள் வந்தாலும் அதில் முன்னோடியாக இருப்பதாக இன்று அந்த சிந்தாகி போன்ற தோழர்கள் வந்தார்கள். சிந்தாகி போன்ற தோழர்கள் அப்படி வந்தது என்பது மட்டுமல்ல, இன்றைக்கும் கூட அப்படியான தோழர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நேற்று இதே நேரத்தில் மதுரையில் அங்கிருக்கக்கூடிய இது போன்ற அன்றைய நக்சல்வாதி இயக்க தோழர்கள் அனைவரும் இணைந்து ஒரு கூட்டம் ஒன்று நடத்தினார். அந்த கூட்டத்தை நான் பங்கு பெற்று வந்தேன். அப்பொழுது இந்த சிறிய ஒரு வெளியீடு ஒன்றும் அங்கே வெளியிடப்பட்டது. இந்த வெளியீட்டில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா,
இன்று கிட்டத்தட்ட ஒரு 17 பேர்கள் இந்த நக்சல்வாதி இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் இன்று சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சிறையில் அடைக்கப்பட்ட அவர்களுக்கு இன்று அதுவும் ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கம் என்கிற அடிப்படையில் மிக கடுமையான அங்கே உள்ளே அவர்கள் நடத்தப்படுகிறார்கள் என்பது மட்டுமல்லாமல் அவர்கள் விடுதலையாகி வெளியில் வருவதற்கான வாய்ப்பே இல்லை. ஏன் சொன்னா இன்னைக்கு இந்த அல்லா பிளாக் இந்த யுஎம்பிஏ என்கிற சட்டம்லாம் இல்லையா, அந்த பெரிய சட்டங்கள் நீங்கள் சிக்கிறீர்களானால் அது வெளியில் வருவது என்பது அவ்வளோ எளிதல்ல. இங்கே இருக்கு அது இருக்கக்கூடிய அவ்வளோ பேருமே கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகளாக உள்ளே இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கு. இதில் வந்து அவங்க மேலே போடக்கூடிய வழக்கு என்பது ஒரு வழக்கு மாத்திரம் இல்லை. முதலில் ஒரு வழக்கு போட்டு சாதாரண வழக்கில் வந்து ஒரு ஐபிசி வழக்கில் அவர்கள் கைது செய்யப்படுகிறாங்க. அடுத்த சில மாதங்களில் அவர்கள் மீது அல்லாஹ் பிளாக் பீஸ் ப்ரொடக்ஷன் ஆக்ட் மறுபடியும் வந்து நீங்கள் அப்சா சட்டம் இந்த மாதிரியான வெளியில் வர முடியாத சட்டங்கள் போடப்படுகிறது. ரூபேஷ் என்கிறதோட நீங்கள் சமீபத்தில் பத்திரிக்கலாம் படிச்சுக்கலாம். கேரளாவிலிருந்து வந்த இதே மாவோயிஸ்ட் கட்சியினுடைய ஒரு செயல்பாட்டாளர் அவங்களாம் வந்து இங்கே வந்து கோயம்புத்தூரில் இருக்கும்போது ஒரு காட்சியில் கைது செய்யப்பட்டாங்க. பார்த்துருக்கீங்க, பத்திரிகை பார்த்துருக்கீங்க. அவரோட மனைவி இருக்கிறேன், ரெண்டு குழந்தைகள், அந்த குழந்தைகள் இன்னைக்கு வந்து வெளியில் இருக்காங்க. அந்த ரெண்டு பேருமே இன்னைக்கு வந்து அந்த ரூபேஷ் மேலே 24 யுஎபிஏ சட்டம் என்பது போடப்பட்டிருக்கிறது. இந்த 24 யுஎபிஏ சட்டத்தில் வந்து பெரிய அவர்களுக்கு ஆதாரமே கிடையாது. அது ஒவ்வொன்றாக உடைபட்டு வரலாம். ஆனால் அது ஒவ்வொன்றாக உடைபட்டு வருவதற்கு எத்தனை வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்குள்ள அவர்கள் இறந்து போனாலும் ஆச்சரியப்படுவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இன்று ஏற்பட்டிருக்கிறது. இவர்கள் அரசியல் கைதிகள் என்ற அடிப்படையில் இவர்களுக்கு அடிப்படை உரிமைகள் இல்லை என்பது மட்டும் அடிப்படையின் உரிமைகள் வந்து முற்றுநாள் கொடுக்கப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான விஷயம். இதில் 1972 இதே நக்சல்வாதி இயக்கம் ஒரு எழுச்சியாக இருந்த காலகட்டத்தில் அப்பொழுதும் நிறைய பேர் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். குறிப்பாக வந்து வேட்புவங்கத்தில் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அப்படி சிறையில் அடைக்கப்பட்ட பொழுதுதான் முதன் முதலாக ஜோதிபாச தலைமையில் அங்கே வந்து சிபிஎம் அரசாங்கம் வருகிறது. அப்படி சிபிஎம் அரசாங்கம் வரும் பொழுது அவர்கள் ஒரு நல்ல காரியம் செய்கிறார்கள். என்ன நல்ல காரியம் அப்படின்னா, இந்த அரசியல் கைதிகள்ங்கிற ஒரு வரையறையை முதல் முதலாக அந்த மாநிலத்தில் உருவாக்குனாங்க. பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ். அப்போ இந்த பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கிரிமினல்ஸுடன் அவர்கள் பிரிசனர்ஸாக இருக்காங்க. அவர்கள் வந்து வேறுபடுத்தி அவர்களுக்கு சில மரியாதைகளை அளிப்பது என்பதுதான். மரியாதை சொன்னால் அவங்க வந்து உடனே விடுதலை விட்டது அப்படின்னு அவங்க கிடையாது. அவங்களுக்கு அதே சரிதான். ஆனால் அந்த சிறையில் வந்து படிப்பாங்க, பேப்பர் படிப்பாங்க. எல்லா கைதிகளுக்கும் பேப்பர்கள் கிடைக்காது. அவங்களுக்கு தினசரி படிப்பதற்கு ஒரு 10 பேருக்கு ஒரு பேப்பர் அப்படிங்கிற மாதிரி ஒரு தினசரி பேப்பர் அல்லது அவங்க உட்காந்து எழுதுவார்கள். அதனால் கொஞ்சம் ஈர்ப்பு பேனா கொஞ்சம் உட்காந்து எழுதுறதுக்கான ஒரு நாற்காலி, ஒரு பெஞ்சு, இந்த மாதிரியான சில வசதிகள். அதே போல் வந்து நீங்கள் சமைக்கிறது வந்து நீங்கள் வந்து அந்த சிறை உணவு ரொம்ப கொடுமையாக இருக்குன்றதுனால் சிறப்பு உணவுலாம் கிடையாது. அந்த ரேஷனை அவங்கள்ட்ட கையில் கொடுத்து அந்த ரேஷனை அவர்களே சமைத்துக் கொள்வது, இந்த மாதிரியான ஒரு சில அடிப்படையான உரிமைகள் என்பதை வழங்கியிருந்தார்கள். அது வந்து செயல்பட்டு கொண்டே இருந்தது. ஆனால் படிப்படியாக அது வந்து குறைக்கப்பட்டது. அப்போ தான் வந்து இப்போ நீங்கள் சமீபத்தில் பிஜேபி கவர்மெண்ட் வருகிறது மத்தியில். இங்கே வந்து மம்தா பானர்ஜியினுடைய அரசாங்கம் வருகிறது. அண்ட் மம்தா பானர்ஜி அரசாங்கம் வரும்பொழுது சத்ருதார் என்கிற ஒரு மிக முக்கியமான மாவோயிஸ்ட் லீடர் வந்து இங்கே சிறையில் இருக்கிறார் மேற்குவங்கத்தில். அவர் என்ன செய்கிறாருன்னா, உச்சநீதிமன்றத்தை அணுகி தன்னை அரசியல் கைதியாக அறிவித்து விட்டு என்று கேட்கிறார். உச்சநீதிமன்றம் அவருடைய வழக்கை விசாரித்து விட்டு அவருக்கு அரசியல் கைதி அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பளிக்கிறது. இது பத்திரிகையெல்லாம் வருது. வேறு வழி இல்லாமல் மம்தா அரசாங்கம் அவருக்கு அரசியல் கைதி என்கிற தகுதியை அளிக்கக்கூடிய நேரத்தில் இந்த இருக்கக்கூடிய பிஜேபி கவர்மெண்ட் வந்து எழுதி அவருக்கு கொடுக்கக்கூடாது என்கிறார்கள். நீங்கள் கொடுக்காமல் தடுக்க வேண்டும் என்கிறார்கள். உடனே பல்வேறு விஷயங்களில் இன்று மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அதை ஏற்றுக் கொடுக்கிறார். அதை ஏற்றுக்கொண்டு ஏற்கனவே ஜோதிபாஸ் காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட அந்த கட்சியுடைய அந்த சட்டத்தை திருத்துகிறார். எப்படி திருத்துறான்னு பார்த்தீங்கன்னா, தடை செய்யப்பட்ட இயக்கங்களுக்கு இது பொருந்தாது என்று திருத்துகிறார். அப்போ இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய சிபிஎம் மாதிரி கிட்டத்தட்ட அத்தனை கட்சிகளுமே தடை செய்யப்பட்ட இயக்கங்கள் தான். பாப்புலர் பிரிண்ட் கூட ஒரு மாநிலத்தில் வந்து இன்றைக்கி தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம் தான். ஏன்னா எந்த இயக்கத்திலையும் ரொம்ப எளிதாக இன்றைக்கு தடை செய்யப்படக்கூடிய நிலை என்பது இருக்கிறது. அப்படி தடை செய்யப்படக்கூடிய நிலைக்கான அத்தனை உரிமையும் இந்த அரசாங்கத்தின் கையில் போய்கொண்டே இருக்கிறது. அரசாங்கத்தை பொறுத்த மட்டும் வந்து நீங்கள் இதையெல்லாம் வந்து இது தேவையா தேவை இல்லையா என்ற கேள்வியை அவர்கள், அதாவது அரசாங்கம் இவர்களுக்கு வந்து தடை செய்யணும், இவர்கள் செயல்படக்கூடாது என்ற அடிப்படையில் இயக்கங்களை தடை செய்து உடனடியாக நம்ம என்ன செய்யணும், நீதிமன்றத்துக்கு போகிறோம். நீதிமன்றத்துக்கு போகும்பொழுது நம்ம என்ன சொல்கிறோம்னா, இன்றைக்கி தடை செய்யப்பட வேண்டிய அவசியம் இன்றைக்கு இல்லை, அதுக்கான காரணங்கள் இல்லை, எனவே இது வந்து நீங்கள் வந்து தடை செய்வது என்பது வந்து தவறானது என்று சொல்லி தீர்ப்பளிக்க வேண்டும் என்று கேட்கிறோம்.
ஆனால் நீதிமன்றத்தை பொறுத்தமட்டில் இந்த புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாம் சொல்லப்படக்கூடிய அடிப்படை என்னன்னா, சில அடிப்படை உரிமைகள் இங்கே பறிக்கப்படுகின்றன. சில அடிப்படை உரிமைகள்னா, இன்று ஒரு ஒரு காவல்துறை கைது செய்யப்பட்டு நாம் வந்து விசாரணை இருக்கணும்னு வச்சுக்கேன். நம்மை விசாரிக்கும் பொழுது ஏதேனும் ஒரு கேள்விக்கு நாம் பதில் சொன்னால் அது நம்மை குற்றத்தில் சிக்க வைக்கும், குற்றத்தை உறுதியாக்கும் என்ற நினைத்தால் அந்த கேள்விக்கு நாம் பதில் சொல்லாமல் இருப்பதற்கான உரிமை அரசு சட்டத்தில் இருக்கு. 26வது அந்த நம்முடைய அரசு சட்ட இதை மட்டும் நீங்கள் எடுத்து நீங்கள் வந்து நெட்டில் போட்டு படித்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தெரியப்படுது. அதாவது ரைட் அகேன்ஸ்ட் செல்ஃப் இன்கிரிமினேஷன் சொல்கிறாங்க. நம்மை நாமே ஒரு குற்றத்தில் ஈடுபடுத்திக் கொள்வதற்கு எதிரான ஒரு உரிமை என்பதை அரசு சட்டம் நமக்கு வழங்கியிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு வந்து இன்றைக்கி என்ன நிலைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது செல்லுபடி ஆகாது என்று அதற்கு பிறகு உருவாக்கப்பட்ட இந்த மாலிபத்து கமிட்டி போன்ற இந்த சீர்திருத்தங்கள் தொடர்பான சட்ட சீர்திருத்தங்கள் தொடர்பான கமிட்டிகள் சொல்லியிருக்கின்றன. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீதிபதியை பொறுத்த மட்டும் அதாவது வழக்கு விசாரிக்கிற நீதிபதி என்பவர் ஒரு நடுநிலையாளர் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம சொல்லக்கூடிய கருத்து, அடிப்படையான கருத்து. நீதி விசாரணையினுடைய அடிப்படையான கருத்து வந்து அவர் நீதிபதி என்பது நடுநிலையாளர் என்பது தான். ஆனால் இன்று இந்த கமிட்டியெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீதிபதி நடுநிலையாளர் அல்ல, அவர் ஒரு இம்ப்ளிசிட்டி ரோல் என்பதை வகிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. இம்ப்ளிசிட்டி ரோல்னா அவரே ஒரு விசாரணை அதிகாரியாக அவர் செயல்பட வேண்டும் என்று சொல்லுகிறது. ஏன்னா ஒரு கேள்விக்கு வந்து குற்றம் சுமத்தப்பட்ட பதில் சொல்லணும்னா, ஏன் பதில் சொல்லவில்லை என்று சொல்லி கேட்டு அவர் வந்து குற்றத்தை ஒத்துக்கொண்டதாகவே நீதிபதி அங்கே அவர் வந்து குறிப்பை பதிவு செய்து தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்படியான கொடும் சட்டங்கள் வரும் பொழுது நாம் என்ன செய்யறோம்னா, அடுத்து நீதிமன்றத்தில் தான் போகிறோம். நீதிமன்றம் அதை வந்து ரத்து பண்ணுங்கிறோம். தடா வந்த ஒதுக்கணும், கொடா வந்த ஒதுக்கணும், கொடா பற்றி நம்ம இவரெல்லாம் நம்ம வைகோலாம் மிக சிறப்பாக அவர் கைதாகப்பட்ட பொழுது நீதிமன்றத்திலே வாதாடினார். நல்லா அருமையான ஒரு லீகல் பாயிண்ட் சொல்லலாம் வாதாடினார். ஆனால் எல்லா கட்டங்களிலுமே இது எப்படி அரசாங்கத்தால் பரிசீலிக்கப்படுகிறது என்று பார்த்தால், அரசாங்கத்தை பொறுத்தமட்டில் அரசாங்கம் என்ன சொல்கிறதுனா, இன்றைக்கி வந்து எங்களுக்கு தேவையாக இருக்கிறது, நாட்டில் வந்து பயங்கரவாதம் பெருகிவிட்டது, எனவே நாங்கள் வந்து இந்த சட்டம் எங்களுக்கு தேவை, சாதாரண சட்டங்கள் இப்பொழுது பயன்படாது என்று சொல்லுகிறது. அப்போ நீதிமன்றம் என்ன செய்யணும்னா, அரசாங்கம் சொல்லுவது சரிதானா, சாதாரண சட்டங்கள் பயன்படாதா, அப்படியான ஒரு கொடிய சூழல் இங்கே இருக்கிறதா என்று ஆய்வு செய்யணும். ஆனால் நீதிமன்றம் அப்படி ஆய்வு செய்கிறதில்லை. மாறாக நீதிமன்றம் என்ன செய்கிறது என்று பார்த்தீங்கன்னா, ஒரு அரசாங்கத்திற்கு இப்படியான சட்டத்தை இயற்றுவதற்கான உரிமை இருக்கிறதா இல்லையா என்பது தான் பார்க்குறாங்க. அப்படி உரிமை இருக்கிறது நம்ம சட்ட புத்தகத்தில் இருக்குது. அந்த அடிப்படையில் அவர்கள் உடனடியாக தீர்ப்பை அவர்கள் சொல்லிவிடுகிறார்கள். அதாவது அரசாங்கத்துக்கு அந்த உரிமை இருக்கிறது, அந்த அடிப்படையில் அவர்கள் இந்த சட்டத்தை இயற்றியிருக்கிறார்கள், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம்னு சொல்லி அந்த நிலைமையில் தான் இன்னைக்கு வந்து இது போன்று கிட்டத்தட்ட ஒரு 17 நக்சல் பாரி இயக்கத்தோழர்கள் இன்னைக்கு வந்து சிறையில் இருக்காங்க. அதே போல் தமிழ் தேசிய இயக்கத்தோழர்கள் ஒரு 7 பேர் இருக்காங்க. அதே போல் வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து இலங்கை ஈழத்தமிழர்கள் அவங்க வந்து கொஞ்சம் பேர் 10 பேர்களில் இருக்காங்க. அதுக்கு பிறகு வந்து முஸ்லீம்கள் ஏராளமானவர்கள் இருக்காங்க. இன்னைக்கு இப்போ இந்த பயங்கரவாத தடைச்சட்டங்கள் இது கைது செய்யப்பட்டது. முஸ்லீம்களுடைய பட்டியல் மட்டும் நாங்கள் வந்து இறுதி செய்கிறேன். ஏன் இறுதி செய்யலை அப்படின்னா, முஸ்லீம்கள் பட்டியல் வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் இதுவரைக்கும் எல்லா சிறைச்சாலைகளையும் இந்த தகவல் உரிமை சட்டத்தின்படி முஸ்லீம்கள் எவ்வளோ பேர் உங்கள் இதில் இருக்கா அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டபொழுதுலாம் அவர்கள் கொடுத்துருக்காங்க. பட் கொடுக்கும்பொழுது முஸ்லீம்கள்ங்கிறபொழுது எல்லா முஸ்லீம்களுடைய முஸ்லீம் கைதிகளுடைய லிஸ்ட்டாக தான் இருக்குது. பட் அதில் என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து சில கிரிமினல்ஸ் அதில் இருக்கலாம். அப்படி அவங்களை ஒதுக்கிட்டு தான் நம்ம வந்து பொலிட்டிகல் பிசினஸை நம்ம பார்க்கணும். அந்த கணக்கெல்லாம் நம்ம போட வேண்டிய ஒரு காரணத்தினால் அதை மட்டுமே வந்து நாங்கள் இந்த கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. அது ஒரு ரயில் வந்து வெளியிடப்படும். இந்த அரசியல் கேதிகளை இது போன்ற கடுமையான சட்டங்களுக்கு ஏராளமான சட்டங்களை இருந்து அவர்கள் மீது பதியப்பட்டு காலகாலத்திற்கும் சிறைக்கு வைத்திருக்கிற கொடுமையை பார்த்து சகித்து கொண்டிருந்தோமானால் நாமெல்லாம் மனிதர்களே இல்லை. அந்த வகையில் நக்சல் பாரதி இயக்கத்தில் நாம் இன்னைக்கு இணைந்து செயல்படுவோம் இல்லையா, அதெல்லாம் இன்னைக்கு வந்து இன்னைக்கு இப்போ நாங்களாம் கூட எல்லா வெளியில் இருந்தால் நிற்கிறோம் போகிறோம். ஆனால் இந்த கொடுமையை நம்மால் ஆதரிக்க முடியாது. இதற்கு எதிராக நாம் எல்லோரும் ஏதாவது செய்தாக வேண்டும். போன்ற சொந்தாக்கள் போன்றவருடைய இந்த நினைவேந்தலில் இதற்கான உறுதிகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை இங்கே எனது செய்தியாக சொல்லி விடைபெறுகிறேன். ஒன்றே ஒன்று, இந்த சொந்தாரகை அவர்கள் இறந்து போனார் அப்படின்னு கேள்விப்பட்ட பொழுது நான் ஊரில் இன்றைக்கு வர முடியலை. அவருடைய இந்த பாடல்கள் இன்றைக்கு பாடப்பட்ட பாடல்கள் உட்பட வேறு பல பாடல்கள் பலரையும் அவர் எழுதி ஒரு நாள் வந்து என்னுடைய வீட்டிற்கு வந்து அவர் கொடுத்தார். இது பல பாடல்கள் வந்து கையெழுத்திலேயே இருக்கிறது. இன்னும் பல பாடல்கள் வந்து நம்ம அந்த பழைய முறையில் வந்து காப்பி எடுத்து எழுதப்பட்டதாக இருக்கிறது. எல்லாருமே சாதாரண காலில் வந்து அவர் எழுதியிருக்கிறார்.
இந்த அச்சிட்ட சிறப்பு கவிதைகள் பல அச்சாகவும் வந்திருக்கின்றன. ஆனால் சில கையெழுத்தில் இருக்கக்கூடிய கவிதைகள் அச்சில் வராமல் உள்ளதுதான். எனவே ஒரு குடும்பத்தாரணம் கொடுத்தால் அது அச்சிடுவதை வராதவற்றையும் அவர்கள் வெளியிடுவார்கள் என்பதற்காக ஒரு இரண்டு நாட்களாக ரொம்ப சிரமப்பட்டு தேடி இவற்றை எடுத்து வருகிறேன். தோழர் அவர்களுக்கு